அருளாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேரானந்த பெருவாழ்வு தரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை. ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, ஏற்கனவே நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் அவங்களுடைய மன நிறைவு எங்களுக்கு ரொம்ப தள்ளி எல்லாம் போக முடியாது சாங்க, கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க கலப்பு மனம் புரிந்தவர்கள் போல், அதையினால அவங்க கேட்டிருக்காங்க. குழந்தை இல்லை, உறவு முறையில் கல்யாணம் பண்ணினா குழந்தை இல்லாமாங்க, நாங்கள் உறவு முறை கிடையாது, ஆனால் எங்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டதே குழந்தை இல்லை அப்படின்னு. என்ன வழிபாடு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகாமல் செய்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நல்ல விஷயம், எளிமையாக ஏழை பிள்ளைகளெல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து இறைவனை அனாதி என்று சொல்லுவோம், இறைவன் வந்து யாருக்கும் உறவு கிடையாது, எல்லாருக்கும் உறவுவன், அதனால தான் அனாதின்னு சொல்லுவோம். அப்போது குழந்தைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, இப்போ இயல்பாக விழியிலேருந்து ஒரு பள்ளி இருக்கும் கண் இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு நம்ம அரசாங்கம் ஒரு பேர் வச்சுருக்காங்க, உண்மையான வார்த்தை. ஏன்னா ஒரு குறை இருந்தால் இன்னொரு பக்கம் திறன் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தர் காலில் பலம் இல்லைன்னா அவர் கையில் பலம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒருத்தர் கையில் பலம் இல்லைன்னா கை இல்லைன்னா காலில் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மாற்றுத்திறனாளிகள்னு அருமையாக வச்சுட்டாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்க பார்த்தா சில தாய் தகப்பன் இழந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு காப்பகம்னு வச்சுருப்பாங்க. அந்த காப்பகத்தில் போய் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கவனிச்சிடுவாங்க. உங்களால் முடிஞ்ச மாதம் ஒரு முறை போய் இப்போ எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டு ஏதாவது இன்னொருக்கு தீனி வாங்கி கொடுத்துட்டு வாங்க, பாக்கெட் ஐட்டம் எல்லாமே கடலை மிட்டாய் என்ன நல்லா இருக்கோ எல்லாம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு பாக்கெட் ஐட்டம்லாம் யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி போய் வாங்கி கொடுக்குறவங்க தப்பாக வாங்கி கொடுத்தா தான் உண்டு, வழிவகையை மாற்றி அமைச்சிடக்கூடாது. ஆகையினால கடலை மிட்டாய் அப்புறம் கடலை உருண்டை இன்னும் என்ன இருக்கோ அந்த மாதிரி இயற்கையான உணவுகள், கடலை நிலக்கடலை இந்த மாதிரி சமாச்சாரமாக வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வாங்க. பொறி பட்டாணி இதை மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும், உங்கள் கணவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கால சந்தர்ப்பத்தில் மனம் கூடினாலே அற்புதமாக குழந்தை பேர் உண்டாகும், இதில் எந்த சந்தேகமே கிடையாது. இதை மாதிரி ஒரு 5-6 பேர் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. 13 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க, 16 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இவங்க செய்யக்கூடிய அந்த பரோபகாரம் இல்லையா, நம்ம உதவி செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஊழ்வினை பயனை நீக்க வல்லது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்க போயிட்டு போய் செஞ்சதோடைய பலன் நல்லபடியாக குழந்தை பிறந்து எல்லாம் சௌகரியமாக இருக்காங்க, செய்திருக்காங்க, நடந்திருக்கு. நீங்களும் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். மகிழ்ச்சி, நன்றி.